ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா ஜியோவும் கூகுளும் சேர்ந்து ஜியோ 4G ஸ்மார்ட் போனை வந்து இப்போ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படினா ஆன்லைன்ல இப்போ வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு முன்பணமும் கட்டாம ஃப்ரீயாவே வந்துட்டு ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஃபோனை வந்து நம்ம இஎம்ஐயில் வந்து வாங்க முடியுமா, ஸோ அப்படி நம்ம இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் எவ்வளோ இஎம்ஐ வந்து நமக்கு வந்து இருக்கும், நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம ப்ரீ புக்கிங் வந்து பண்ணுறது, ஸோ இதை பற்றின எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஃபோனை வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜியோவும் கூகுளும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கிற நியூ ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி 4Gயில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ டோட்டலாக ரெண்டு கலரில் தான் வந்து இந்த ஃபோன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வந்து வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் இஎம்ஐயில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் வந்துட்டு ஒரு 2000 வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இஎம்ஐ பற்றி அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனு, இதோட பேக் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது வந்து ப்ளூ கலர் வேரியண்ட்டு, ஸோ இதுலேயே வந்து பிளாக் கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ரெண்டில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.45 inch HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க வித் கொரிலா கிளாஸோட வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு 8 மெகா பிக்சலும், பேக் கேமரா அதாவது ரியர் கேமரா வந்து 13 மெகா பிக்சலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவுக்கு மட்டும் வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ளாஷ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 180 பிக்சலில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டு வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து HDR மோடு, நைட் மோடு, அப்புறம் வந்து போர்ட்டபிலிட்டி மோடு, அப்புறம் ஃபோட்டோ, வீடியோஸ், டிரான்ஸ்லேட், டைமர் செட்டிங், இது மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon QM 215ல் வந்து இது வந்து ரன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட CPU ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3 GHz. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட மெயினாக மெமரியை தான் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 32GB இன்டர்னலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபோனோட RAM அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB தான். ஸோ 2GBக்குள்ளேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4G VoLTEலயும் ரன் ஆகும், 4G LTEலயும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2G உங்களுக்கு B2, B3, B5 and B8 வரைக்கும் வந்து ரன் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூயல் சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே வந்து 4G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேனோ சிம் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi, Bluetooth எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சென்சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க, லைட்டிங் சென்சார், அப்புறம் ப்ராக்சிமேட்டர் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1511 ஸ்பீக்கர் அண்ட் ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் MEMS டிஜிட்டல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபோனோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6500 ரூபா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 விதமான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க இஎம்ஐக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் பிளான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிளான், அதுக்கு அடுத்தது எக்ஸ்எல் பிளானு, XXL பிளானு. ஸோ இது மாதிரி டோட்டலாக 4 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்துட்டு 300 rupees வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜும் வந்து இன்க்ளூடு. ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5GB + 100 minutes per month அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படினா நீங்க வந்து இந்த பிளானை வந்து चूஸ் பண்ணீங்க அப்படினா 300 ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு வந்து பே பண்ணனும். சோ அந்த 300 ரூபாய் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோனுக்கான ரீசார்ஜ் வந்து இன்பில்டா அதுலயே வந்து வந்துரும். சோ இந்த ரீசார்ஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 5 GB டேட்டா வந்து கொடுப்பாங்க, 100 minutes வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க 24 மாசம் चूஸ் பண்ணாலும் சரி இல்ல 18 மாசம் चूஸ் பண்ணாலும் சரி சோ உங்களுக்கு இந்த பிளான் வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட் 18 மாசம் चूஸ் பண்ணீங்கனா 350 ரூபாய், 24 மாசம் चूஸ் பண்ணீங்க அப்படினா 300 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணனும். சோ அடுத்து லார்ஜஸ்ட் பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 450 ரூபாய் EMI கட்ட வேண்டியிருக்கும். இந்த ஃபோனுக்கான EMI வந்து 450 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. சோ அதுலயே அந்த உங்களோட SIM கார்டுக்கான ரீசார்ஜ் வந்து உள்ளேயே அடங்கிரும். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 1.5 GB அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து செப்பரேட்டா இந்த மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணனும் அப்படினு தேவை கிடையாது. உங்களோட EMI ஓட சேர்த்து இந்த மொபைல் ரீசார்ஜ் வந்து உள்ள வந்து இன்பில்ட் ஆயிரும். சோ இதே இதுல வந்துட்டு 18 மாசத்துக்கு நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். செப்பரேட்டா ரீசார்ஜ் வந்து பண்ண தேவை கிடையாது. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸல் பிளான். சோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து 500 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணனும் 24 மாசத்துக்கு चूஸ் பண்ணீங்க அப்படினா. சோ இதுல உங்களுக்கு ரீசார்ஜ் அப்படினு பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 GB டேட்டா வந்து கிடைக்கும், அதுக்கு அப்புறம் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா 24 மாசத்துக்கு. இதே இது நீங்க 18 மாசத்துக்கு चूஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு 550 ரூபாய் பேமெண்ட் பண்ணனும். மொபைலோட EMI பிளஸ் மொபைல் ரீசார்ஜ் ரெண்டும் சேர்த்து தான் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கும் வந்து சேம் தான். இதுக்கு அடுத்து டபுள் எக்ஸ்எல் பிளான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு வந்து அதாவது 24 மாசம் நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு 550 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2.5 GB டேட்டா வந்து கிடைக்கும், அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் கிடைக்கும். சோ இதுல 18 மாசத்துக்கு நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 600 ரூபாய் per monthக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு வந்துட்டு 501 ரூபாய் processing fees வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். சோ நீங்க வந்து EMI வந்து चूஸ் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு processing fees வந்து ஒரு 501 ரூபாய். அது போக உங்களுக்கு வந்து இதுல ஒரு 4 பிளான் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பிளான்ல நீங்க எதை चूஸ் பண்றீங்களோ சோ அந்த அமௌண்ட தான் நீங்க கடைசி வரைக்கும் வந்து கட்டற மாதிரி இருக்கும். சோ இப்போ எக்ஸல் பிளானை चूஸ் பண்ணிட்டீங்க, 24 மாசம் चूஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த 24 மாசத்துக்கு நீங்க 500 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஃபோனுக்கான EMI மட்டும் இல்ல உங்களோட ஃபோனுக்கான மொபைல் ரீசார்ஜும் சேர்த்து தான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அத தான் இதுல ஸ்பெசிஃபிகேஷனா கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து ரெடி கேஷா நீங்க வந்து வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா வெறும் 6499 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படினா போதும், ரெடி கேஷ்ல நீங்க ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரானா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். சோ உங்களோட தேவையை பொறுத்தது தான். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து EMI ல வந்து ஃபோனை வாங்குறது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா டவுன் பேமெண்ட் அப்படினு சொல்லுவாங்க. சோ அது வந்து 1999 ரூபாய், அதாவது வந்து 2000 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணனும். சோ அது போக வந்து இந்த பிளான்ல ஏதாவது ஒரு பிளானை வந்து நம்ம चूஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணனும். சோ இப்போ உங்களுக்கு EMI பத்தின டீடைல் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை வந்து எப்படி ப்ரீ புக்கிங் வந்து பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் பேஜுக்கு வந்து வந்துக்கோங்க. சோ இந்த பேஜ்ல வந்து கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா ஐ அம் இன்ட்ரஸ்டட் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து இதுல வந்து நிக்கும். சோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்றதுக்கான அந்த பேஜுக்கு வந்து போயிடும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ப்ரீ புக்கிங் பண்ணக்கூடிய அந்த பேஜ். சோ இதுல வந்து ரெஜிஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஜெனரேட் OTP வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட நேம், என்னோட மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஜெனரேட் OTP வந்து கொடுக்குறேன். சோ இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நம்பரை வந்து என்டர் பண்ணி வேலிடேட் கொடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா OTP என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுக்குறேன். வேலிடேட் கொடுத்ததும் வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட அட்ரஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த மொபைல் நம்பரை தான் வந்து என்னோட ஆதார் கார்டுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். சோ அதனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருக்கு. ஒருவேளை நீங்க வந்து கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்து எடுத்துக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளாட் ஆர் ஹவுஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ புக்கிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை காண்டாக்ட் பண்ணி ஸோ இந்த ஃபோனை வந்து டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரெடி கேஷில் வாங்குறீங்களா இல்லை EMIயில் வந்து வாங்குறீங்களா, EMIயில் வாங்குறீங்க அப்படின்னா எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்க, ஸோ இது மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கேட்டு உங்களுக்கு வந்து ஃபோனை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சோ அதுக்கு அப்புறம் நீங்க EMIல வந்து எடுத்தீங்க அப்படினா மாசத்துக்கு அதுல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க 500 ரூபாய் பே பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரீசார்ஜும் வந்து அதுலயே வந்து கிடைச்சிரும். சேம் டைம் நீங்க ஃபோனுக்கான EMI-யும் வந்து கட்டி முடிச்சிரலாம். So maximum EMI la vaanguradhu vandu namakku da vandu nashtam rombave vandu vatti vandu adhigam da appdinu vandu sollanum. But you ready cash la vaanginga appdina 6500 rupaye la neenga indha phone vandu vaangikalam. So ipo indha phone pathina detail ellame ungalku therinjirukku nenikiren eppadi indha phone vandu pre booking vandu pandrathu EMI la vandu enna option la vandu kuduthirukanga indha phone la enna specification la vandu irukku abingra ella detail ungalku vandu therinjirukku appdi nenikiren. So ipo indha phone vandu ungalku vaanga virupam irundhathu appdina neengalo indha option la use panni free booking vandu panikonga. So friends indha information ungalku romba useful ah irundirukum appdi nenikiren. Nammaloda videos pidichirundhathu like pannunga share pannunga comment pannunga. மறக்காம நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.